ஹலோ பீவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசையில் இருந்து துலாம் ராசி நேயர்கள் தப்பிப்பதற்கு அன்றைய நாள் முடிவதற்குள்ள காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இதை வைத்து தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயோ சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது அது சிலருக்கு சாதகமாக இருக்கப் போகிறது பலருக்கு பாதகமான முறையிலேயோ அமைய போகிறது அந்த வகையில்தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு சாதகமான சூழ்நிலையானது உருவாக போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாற போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு இருந்தா நம்ம ரொம்பவே கவனத்தோடு இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதுல இருந்து நம்மளை நம்ம தற்காத்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பெரும்பாலானோர் யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை ஜோதிடத்தின் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட ரொம்பவே உதவியாக மேலும் அமாவாசை குறித்த பல விஷயங்களானது தொடர்ந்து சொல்லப்படுவதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அமாவாசை நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கமானது அதிகமாக இருக்கும் பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாட்களாகவும் இந்த அமாவாசை நாள் தான் இருக்கக்கூடும் இது போன்ற தீய சக்திகள் நிறைந்து இருப்பதாலையோ என்னவோ இது போன்ற அமாவாசை நாட்கள்ல நம்ம அதிகமாக இறை வழிபாடுகளையும் செய்து கொண்டு இருக்கின்றோம் இறை வழிபாட்டின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்தும் என்னவோ இந்த அதிகமாக இறை வழிபாடுகளும் ஒரு பக்கம் செய்யப்பட்டு வருகிறது எனவே இந்த ஒரு ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையின் மூலமாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பித்ருதோசம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதற்கும் அன்றைய தினத்தில் காகத்திற்கு சாதம் வைங்க எனவே காகத்திற்கு எந்த நேரத்துல சாதம் வைக்கணும் எந்த சாதத்தை வைக்கணும் அது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக துலாமராசி நேயர்களுக்கு இனி சாதகமான நாட்களாக அமைய போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து எல்லா தகவலையுமே தெரிந்து கொள்ளலாம் துலாமராசி நேயர்கள் இந்த வீடியோவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க லட்சுமியின் ஆசியால உங்களுடைய குடும்பத்துல சுபிச்சமானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று மாலை நேரம் சரியாக நாலு இருபத்தி நாலு மணிக்கு அமாவாசை திதியானது ஆரம்பித்து அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆறு இருபத்தி நாலு மணிக்கு இந்த ஒரு அமாவாசை திதியானது பார்த்தீங்கன்னா முடிவடைய போகிறது எனவே இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் ஏற்பட்டு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு இந்த நவம்பர் மாதமானது எச்சரிக்கை நிறைந்த மாதமாகவே உங்களுக்கு அமைய போகிறது காரணம் என்னன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உடல் நலம் மட்டுமின்றி நிதி விஷயத்திலேயும் நீங்க மிகவும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க இல்லையென்றால் தேவையில்லாத சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளையும் பார்த்தீங்கன்னா நீங்க சந்திப்பீர்கள் என்பதால ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய ரீதியாக சின்னதாக பிரச்சனைகள் வரும்போதே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட நீங்கள் போகும்போது பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கொள்வதோடு பணமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக செலவாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா மனதில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனால் அதிகமாக செலவாகும் அப்படின்னே சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை ஏற்பட்டாலுமே பார்த்திங்கன்னா அது நம்ம நம்மளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வச்சுட்டே இருப்போம் இல்லைனா மெடிக்கலில் போய் சின்னதாக டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு நாமளே பார்த்திங்கன்னா கணக்கு போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்ருப்போம் இது செய்ய செய்ய பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் மேலும் மேலும் பெருசாக மிக பெரிய ஒரு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையை கொடுக்குங்க அப்போது நம்ம மருத்துவமனைக்கு செல்லும் போது இன்னுமே ஜாஸ்தியாக செலவுகள் ஆகலாம் அப்படிங்கறத நிதி விஷயங்கள்ல கவனமாக இருங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் அதே போல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது வேண்டாம் எந்த பணத்தை வந்து பரிவர்த்தனை செய்வதாக இருந்தாலுமே உரிய ஆவணங்களின் படி முறை கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அதே போல கையில பணம் வச்சிருந்தாலும் ரொம்பவே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க இல்லையென்றால் தேவையில்லாத இழப்புக்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாங்க மேலும் மாதத்துடைய தொடக்கத்தில் இருந்து திடீர் என்று செலவுகளுடைய சுமையானது உங்கள் மீது விழ ஆரம்பிக்குங்க எதிர்பார்க்காத நேரத்தில் பல்வேறு விதமான செலவுகளானது வரும் என்பதால உங்களால பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா இக்கட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த நேர காலத்துல துலாம் ராசி நேயர்கள் புத்திசாலித்தனமாக அத்தியாவசிய அவசியமான செலவுகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா எப்போது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு திடீர் திடீர்னு செலவுகள் வரலாம் ஸோ அப்போது போய் நம்ம யார்கிட்டேயும் போய் நிற்க தேவை இல்லையா நம்மக்கிட்டேயே பணம் இருந்தால் அந்த பணத்தை எடுத்து நாமளே செலவு பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிட்டே இருங்க அத்தியாவசியமான செலவுகள் மட்டும் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகையில் நீங்கள் வேலையில் ரொம்பவே பார்த்திங்கன்னா நேயர்கள் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய அதிகரிக்கும் தொடர்ந்து ஒரே இடத்துல வேலை செய்வது போல நீங்க உணர்வீர்கள் குடும்பத்திலையும் சின்ன சின்ன சலசலப்பை சந்திக்கலாம் மேலும் உங்களுடைய கடின உழைப்பை தொடர்வீர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது உல்லாச பயணங்களின் மூலமாக வியாபாரத்தில் நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாதகமான விஷயங்களும் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடும் மேலும் தொழில் ரீதியாக இனி வரப்போகின்ற இந்த ஒரு நவம்பர் மாதமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வகையிலேயே பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மேலும் திருமணமானவர்களுக்கு மாதத்துடைய ஆரம்பமானது சிறப்பாக இருக்கும் உறவுகளில் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்குங்க இருப்பினுமே மாதத்துடைய பிற்பகுதி ஓரளவுக்கு பலவீனமாகத்தான் இருக்கக்கூடும் தேவையில்லாத குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சலசலப்பான சூழ்நிலையை பார்த்திங்கன்னா சந்திக்கலாங்க பணத்தின் மூலமாக பல்வேறு விதமான சிக்கல்களானது ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சில குறிப்பிட்ட தேவைகளை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு விதமான மன வேதனையை ஏற்படுத்தி விட்டுங்க இப்படி பல்வேறு விதமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம பணத்திற்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஏன்னா இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு செலவு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பங்களில் எந்த வித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கணம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களுக்கு உங்களுடைய உதவிகளானது தேவைப்படலாம் கடினமாக உழைக்கக்கூடிய மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அதாவது மாணவர்கள் கடினமாக உழைக்க தயாராக இருக்க வேண்டுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக படிக்கிறீங்களோ நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மார்க்கை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா மனசில் வச்சிருப்பீங்க அந்த மார்க்குக்காக பார்த்தீங்கன்னா படிங்க அந்த மார்க் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த உங்களுடைய லைஃப்பில் ஒரு கெரியரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு கடினமாக படிங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெறலாம் உடல் நல கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம் என்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆல்ரெடி ஏதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா உடனடியாக அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட போயிட்டு வாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாம தடுத்து நிறுத்துவதற்கு நல்லதாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் நேயர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நேரமானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமான முறையில் தான் இருக்குது ஸோ கவனமாக நடந்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இந்த நவ கிரகங்களுடைய அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பெரிதளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போவது கிடையாது இந்த நவ மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு மறக்காமல் அமாவாசை அன்று அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி தான் முழு அமாவாசையாக இருக்கு அன்றைய நாளில் நீங்கள் இருந்து மாலை நேரம் ஆறு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க எப்போது வேண்டுமென்றாலும் காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வரலாங்க சுடு சாதத்தை சமைத்து அதில் கருப்பு எல்லாம் கலந்து காகத்திற்கு வச்சுட்டு வாங்க அதாவது ஒரு கடவுளுக்கு நீங்கள் நிவேதனம் எப்படி படைப்பீங்களோ சுத்தபத்தமாக அதே போல படித்து எச்சுப்படாமல் சமைச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் காகத்திற்கு வச்சதுக்காக அதுக்கப்புறமேட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுவாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு அதில் கா கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு எல் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் கொண்டு போய் காகத்திற்கு வச்சுட்டு வந்தா போதுங்க இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நவ மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நவம்பர் மாதத்துல வரக்கூடிய கெடுப்பலன்கள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் துலாம் ராசி நேயர்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான ஓரளவுக்கு தீர்வாவது கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ